நெல்லை டவுனில் தனியார் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திடீர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நிரலையில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜிடம் பேசலாம். செல்வராஜ் சொல்லுங்க, தனியார் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திடீர் போராட்டம் ஏன் நடத்திட்டு வர்றாங்க? எப்பிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க? நிச்சயமாக ரம்யா, நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இந்த தனியாருக்கு சொந்தமான செல்போன் டவர் என்பது அமைக்கப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் கூட நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொட்டல் கிராமத்தில் அந்த தனியார் நிறுவனம் வந்து செல்போன் டவர் அமைக்கிறதுக்கு கண்டித்து அந்த கிராம மக்கள் திடீர் போராட்டத்தினால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து அங்கு செல்போன் அமைப்பதற்காக கண்டிப்பாக எங்கள் கிராமத்தில் வந்து செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என போராட்டத்தின் காரணமாக அது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெல்லை டவுனில் உள்ள சாலியர் தெருவில் உள்ள அந்த பகுதியில் கிட்டத்தட்ட வந்து அந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த குடியிருப்புக்கு நடுவிலேயே அந்த செல்போன் டவர் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த செல்போன் டவர் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த குறிப்பாக பெண்கள் அதிகமாக இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் மனுவும் கொடுத்துள்ளார்கள். இது குறித்து நம்ம அவரிடமே பேசுவோம். அம்மா வணக்கம், நீங்க வந்து இப்ப வந்து நேரடியாக போயிருக்கீங்க, இப்ப வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க பெண்கள் அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க வந்திருக்கீங்கம்மா? அங்க லைன் போகுது, பெரிய உயர்மின் அழுத்த கோபுரம் ஒயரிங் இங்க நாங்க 2 அடி தான் இருக்கு அந்த காமௌண்டுக்குள்ள, அந்த ஒயர் போகுது. அது பக்கத்துல இருக்க அத்தனை வீட்டுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் சொல்லிட்டாங்க. இபில இருந்தே அவங்க லைன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அதை எடுத்த பாடு இல்ல. அதனால நாங்க அதை முன்னிட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம். குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க, நோய் உள்ளவங்க எல்லாருமே அந்த தெருவில் இருக்கோம். கிட்டத்தட்ட 200-300 குடும்பம் இருக்கு அங்க. அவ்வளவு பேருக்குமே பாதிப்பு, சுத்தி நடுவுல இருக்கு அந்த டவர் வந்து கொஞ்சம் இது பின்னாடி தான் ஒயர் ஃபுல்லா இருக்கிற மக்கள் இருக்க இடத்துல அந்த ஒயரிங் வருது. அதை எங்களுக்கு எடுக்கணும், இப்போ நீக்கணும். இது குறித்து மற்றொரு பெண்மணி கேப்பா, ஆமா நீங்க வந்து இப்போ இது மாதிரி செல்போன் டவர் தொடர்பாக இந்த மனு கொடுக்க வந்திருக்கீங்க, இது அடுத்த கட்டமா நீங்க என்னமா பண்ண போறீங்க? அவங்க செல்போன் டவர் எடுக்கலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். என்ன மாதிரியான போராட்டம் பண்ணுவோம்? சாலை மறியல் பண்ணுவோம். இது தொடர்பாக ஏற்கனவே மாநகராட்சியில எதுவும் புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? இது இபி காரங்க வந்தாங்க, வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்களே எர்த்து அடிக்குதுமா, எப்படி போட விட்டீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க இபி காரங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம், மேயர்கிட்ட கொடுத்துருக்கோம், அப்புறம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், அப்புறம் இங்கே கலெக்டர் பக்கம் வந்திருக்கோம். இதற்கு பிறகு தொடர்ந்து உங்களோட பல தரப்பட்ட பல மனுக்கள் கொடுத்திருக்கீங்க, நேரடியாக நெல்லை மாநகராட்சி மேயரை போய் சந்திச்சிருக்கீங்க. இதுக்கு பிறகும் அந்த பகுதியில் அந்த டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா, இல்ல அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரி போராட்டம் மேற்கொள்ள போறீங்க, இல்ல அரசுக்கு எந்த மாதிரி உங்களோட கவனத்தை செலுத்த போறீங்க? அடுத்தபடியா நாங்க அதான் சொல்றோம்ல, இது சாலை மறியல் பண்ண போறோம். அது மெயின் ஏரியா, அது மாதிரி அது வந்து ஹைவேஸ் ரோடு, அங்க உட்காந்து நாங்க சாலை மறியல் பண்ண போறோம். அங்க வந்து வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, மாசமானவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க இருக்காங்க. அங்க தண்ணி குழாய், அந்த தண்ணி குழாய் அந்த பக்கம்தான் வருது, பாத்ரூம் குழாயும் அந்த பக்கம்தான் வருது. பிள்ளைங்க எல்லாம் டியூஷன் போறாங்க, காலில் பட்டுச்சு மிதிச்சா என்ன ஆகும், ஏதாவது உயிர் சேதமானா யாரு பொறுப்பு, அவங்க பொறுப்புக்கு யார் பொறுப்பு கொடுக்கறா, அது மட்டும் சொல்லுங்க. இது தொடர்பாக மற்றொரு பெண் பண்ணிருக்கா, சொல்லுங்கம்மா உங்களோட கோரிக்கை என்ன, உங்களுக்கு கோரிக்கை தொடர்பாக அடுத்த கட்டமா நீங்க என்னமா பண்ண போறீங்க? நாங்க அடுத்த கட்டம் இதுக்கு மீறி நாங்க இவ்வளவு மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னே அப்படி எடுக்கல அப்படின்னா நாங்க ரோட்ல போராட்டம் பண்ணுவோம். கஞ்சி தண்ணி இல்லாம நாங்க ரோட்ல கொறிஞ்சிருவோம். என்னன்னாலும் நாங்க பண்ணுவோம். எங்க உயிருக்கு உயிரே இல்லைங்க போது நாங்க இதை பண்ணிட்டே போவோம். ரேஷன் கார்டு, ஆதார் அட்டையோ கொண்டு ஒப்படைச்சிருவோம். எங்க உயிருக்கு எல்லாத்துக்குமே இது குழந்தைகள் எல்லாமே இருக்கு. நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம் சார். என்ன இவங்களுக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க கண்டிப்பா அதை எடுக்கணும். எங்களுக்கு எந்த மூலையும் எதுவும் பண்ணக்கூடாது, எங்களுக்கு எடுத்து ஆகணும். ரம்யா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம், இந்த பெண்கள் அனைவருமே தங்களுடைய அந்த செல்போன் டவரை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் தங்களுடைய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்க போகிறோம் என தெரிவிச்சிருக்காங்க. ஏனென்றால் தொடர்ந்து கதிர்வீச்சு என்பது அதிகமாக அந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் கூட மேயராக உள்ளார், அவரிடமும் பல முறை புகார் தெரிவித்தும் அதுக்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தான் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். தொடர்ந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் போராட்டம் என்பது தொடரும் என தெரிவிச்சிருக்காங்க. ரம்யா, தகவல்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.